வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு முறையும் இந்த வயிறோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகப்படியாக இருக்குது, நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பெரிய உறுப்புன்றதுனால அதை பராமரிக்க வேண்டியது அவசியம், நம்ம உடம்புக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் வயிறு மூலியமாக தான் கிடைக்குதுன்றது பலமுறை டாக்டர்ஸ் ஆகிய நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் இந்த வயிறை ஒழுங்காக பராமரிக்காமல் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்காமல் ரொம்ப காரமான உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் மாத்திரைகள் அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனாலையும் வயிறில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன கட்டி மாதிரியும் ஒரு சின்ன சின்ன எரிச்சல் மாதிரியும் உள்ளதான் அல்சர்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த அல்சரை எப்படி குணப்படுத்தலாம், இது எதனாலலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது பற்றி சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக. இப்போ அல்சர் ஏற்படுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இயற்கையோடு ஒன்றிணைஞ்ச நம்மளோட உடல் எப்பவுமே அதோட வேலைகளை வந்து ப்ராப்பராக செஞ்சிட்டே தான் இருக்கும். இப்போ எப்படி வந்து இப்போ இயற்கையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் உதயமாகுது, அடுத்து சந்திரன் வந்து நமக்கு கரெக்ட் டைமுக்கு வருது, மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், அது மாதிரி எல்லா வேலைகளும் இயற்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செய்யக்கூடிய வேலைகளை ப்ராப்பராக செஞ்சிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட உடலும் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சால் நம்மளோட உடல் வந்து ப்ராப்பராக வந்து அதோடய டைமுக்கு வந்து எல்லா வேலைகளும் செஞ்சிட்டே இருக்கும். அந்த வேலைகளோடு நம்மளும் ஒன்றிணைஞ்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்தவித நோய்களும் வராது. குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் உதயமாகி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு அந்த பசிங்கிற உணர்வு ஏற்படும். இப்போ சூரியன் உதயமாகும் பொழுதே நம்ம எழுந்துக்கணும், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நம்ம வந்து இரவு உணவு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும். ஸோ காலையிலையும் நம்ம லேட்டாக எழுந்துக்கிறோம், நைட்டும் நம்ம லேட்டாக தூங்குகிறோம். ஸோ இயற்கையோடு நம்ம ஒன்றிணையாமல் ஒரு சில மாறுபாடுகள் வாழ்க்கையில் ஒரு சில மாறுபாடுகள் நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கு உடலை நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இப்போது இந்த அல்சர் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எப்படி வந்து இயற்கை வந்து அதோடய வேலைகளெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளோட உடல்லையும் ப்ராப்பராக அதோடய நேரம் வரும்பொழுது அதோடய நேர காலம் வரும்பொழுது கரெக்டாக அதோடய வேலைகள் வந்து செய்யும். இப்போ காலையில் உணவு கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயிற்றுப்பகுதியில் ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட் எதுக்காக செக்ரீட் ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் பண்ணுறதுக்காக தான் செக்ரீட் ஆகும். இப்போ காலையில் வந்து ஒரு 7-7.5 மணிக்கு நமக்கு பசிங்கிற உணர்வு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் எழுந்தவொடனே ஒரு டம்ளர் வந்து பசி இருக்கோ இல்லையோ ஒரு டீ காஃபி அது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்னாகும் அப்படின்னா பசிங்கிற தன்மை வந்து நமக்கு ஏற்படுறதே வந்து நமக்கு தெரியாது, ஒரு மந்தத்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ காலையில் வந்து டீ காஃபி சாப்பிட்றதே முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஸோ மூலிகை சார்ந்த கஷாயங்கள் இல்லை கருப்பட்டி, பால் சேர்க்காத பனவெல்லம் போட்டு கருப்பட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பால் நம்ம எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ வெறும் வயிற்றில் அதை எடுக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி காலை பசி அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்பட்ட உடனே நம்ம உணவு சாப்பிடணும். இப்போ 7.5 மணிக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம ஒரு 9-10 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக செரிமானம் சக்தி நமக்கு நடக்காது. என்ன விஷயம் ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த ஆசிட் செக்ரீட் ஆகும்பொழுது தான் நமக்கு பசி ஏற்படுது. அந்த டைமில் உணவு சாப்பிடும் பொழுது உணவு வந்து அது செரிமானம் பண்ணும். நம்ம அந்த டைமில் சாப்பிடாத பட்சத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் என்ன பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வயிற்றில் இருக்கும். அதுக்கு அடுத்து நேரம் போக போக அடுத்து அது குடல் பகுதிக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ வயிறு வந்து ஆசிட் இல்லாமல் எம்டியாக இருக்கும். நம்ம எம்டியாக இருக்கிற வயிற்றில் தான் நம்ம உணவு சாப்பிட்றோம். அப்போ ஆசிட் இல்லாத வயிற்றில் வந்து நம்ம எப்படி முழுமையாக உணவு செரிமானம் பண்ண முடியும்? கண்டிப்பாக அஜீரண பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம அதுக்காக தான் நேரத்துக்கு சாப்பிடணும், அதுவும் பசி எடுத்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பசி இல்லாமல் நம்ம உணவு சாப்பிட்டாலும் அது மந்தத்தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த ஆசிட் வந்து நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கும். ஸோ நம்ம லேட்டாக சாப்பிடும் பொழுது ஆசிட் இல்லாத பொழுது நமக்கு அஜீரண பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதனால் மந்தத்தன்மை, வயிறு உப்புசம், மலச்சிக்கல் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம லேட்டாக சாப்பிட்றது தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து அடிக்கடி பட்டினியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த அல்சர் பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து என்னாகும்னா நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா உணவு செரிமானம் பண்ணோம், நம்ம உணவு சாப்பிடலை அப்படின்னா வயிற்றுப்பகுதியே அதை டைஜஸ்ட் பண்ணோம். அது ஒரு ஆசிட் அப்படிங்கிறதுனால அது நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பெட் மாதிரி ஒரு லேயர், ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயரை வந்து அது அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கரெக்டாக உணவு சாப்பிட்டோம்னா அது உணவையும் செரிமானம் பண்ணும். உணவு சாப்பிடலை அப்படின்னா அந்த குஷன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக
நீண்ட நாட்கள் வந்து பட்டினியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி லேட்டாக சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா அது அது வயிற்றுப்பகுதி தான் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் நமக்கு அல்சர் பிரச்சனையே ஏற்படுது. ஸோ லேட்டாக சாப்பிட்றது ஒரு முக்கிய காரணம், அடிக்கடி பட்டினியாக இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப காரமான ஐட்டம்ஸ் சாப்பிடும்பொழுது, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் கண்களில் மூக்கில் வந்து தண்ணி வர அளவுக்கு ரொம்ப காரமாக எடுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி சாப்பிடும்பொழுதும் நம்ம வயிற்று வந்து எப்பயுமே ஒரு சாஃப்ட் ஆர்கன், அது சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ அதில் ரொம்ப கடினமான உணவுகளோ இல்லை காரமான உணவுகளோ நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் அது வந்து டோட்டலாக அந்த எப்படி ஆசிட் வந்து அரிக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி அந்த குஷன் லேயரும் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ காரமான உணவுகள் எடுக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு மனரீதியான பிரச்சனைகள், ரொம்ப டென்ஷன், ரொம்ப டிப்ரெஷன், எப்பயுமே ரொம்ப கோவப்படுறவங்க. ஸோ அதிகப்படியாக கோவப்படுறவங்களுக்கு என்ன ஆகுனா அல்சர் பிரச்சனை கண்டிப்பாக வரும். நம் என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா, நம்ம டென்ஷன் ஆகும்பொழுது வயிற்றில் வந்து ஆசிடோட செக்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நமக்கு அல்சர் பிரச்சனை வரும். ஸோ டென்ஷன் ஆகிறதுனாலும் நமக்கு அல்சர் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து சித்த மருத்துவத்தின் பிரகாரம் தொடர்வாத பந்தமல்லாது குன்மம் வராது. குன்மம் அப்படிங்கிறது அல்சர், வயிற்றுப்புண் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள் வரும். அதாவது இந்த வாதம் அப்படிங்கிறது இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட உணவுகள், கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், இது எல்லாம் தொடர்ச்சியாக வந்து நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். என்னென்னா கடினமான உணவுகள் எடுக்கும் பொழுது டைஜஷன் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம தண்ணியும் கரெக்டாக குடிக்கணும். ஸோ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூல காரணம் வந்து என்னென்னா நமக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த செரிமான பிரச்சனைகள்னாலும் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னால நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும். செரிமானம் சரியில்லை அப்படின்னா அடுத்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே நம்ம சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக அதோடய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாது. இப்போது இந்த அஜீர்ண பிரச்சனை ஏற்படும் போது என்ன ஆகும், அதை ஒரு கிரைண்டர் மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவுகள் வந்து கரெக்டாக நல்ல டைஜஷன் நடந்துருச்சு, நல்லா அது நம்ம கிரைண்டர் மாதிரி நல்ல மாவு மாதிரி ஆனதுக்கப்புறமா நமக்கு அடுத்து குடலுக்கு போச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அது அரைகுறையாக வந்து அதை டைஜஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி சத்துக்களும் ப்ராப்பராக உரியாது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் கரெக்டாக செரிமானமாகி சத்துக்கள் ப்ராப்பராக உறிஞ்சி கழிவுகளும் ப்ராப்பராக வெளியேறணும். இந்த மூணு மெக்கானிசம் ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, நம்ம சாப்பிட்ட உணவு கரெக்டாக செரிமானம் ஆகாமல் அரைகுறையாக செரிமானம் ஆச்சு அப்படின்னா அடுத்து வயிறு உப்புசம் ஏற்பட ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நம்மளோட ஜீரண உறுப்புகள் நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. அப்போ தான் நம்ம சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகள், சத்தான உணவுகள் கூட நம்ம உடலில் உரியப்படணும். நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது, மெட்டபாலிசம், கெட்டபாலிசம், அனபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு கரெக்டாக வந்து டைஜஸ்ட் ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிடும், பட் டைஜஸ்ட் ஆன சத்துக்கள் உடலில் உரியப்படாது, அப்சார்ப்ஷன் சரியாக நடக்காமல் எல்லாமே மோஷன் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கரெக்டாக சாப்பிட்றேன், ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறேன், கீரை வகைகள் எடுத்துக்கிறேன், நிறைய வந்து தானிய வகைகள் எடுத்துக்கிறேன், எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நம்ம கண் எதிர்க்க நம்ம ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றோம், பட் ஆனால் அந்த உணவுகள் ப்ராப்பராக உடலில் உரியப்படுதா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. அது உணவாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி மருந்துகள் நான் ப்ராப்பராக ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் மருந்து சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் என்ன காரணம்னா, உடலில் வந்து உரிகிற தன்மை, அப்சார்ப்ஷன் பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சித்த மருத்துவத்தில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றப்படும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெஃப்ரெஷ் ஆகி ஆரோக்கியமாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளும் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளும் உடலில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ அதனால் அப்சார்ப்ஷனுங்கிறதும் ஒரு செரிமானத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம வயிற்றுப்பகுதியை, நம்ம ஜீரண உறுப்புகளை ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஸோ இது பேசிக்காக நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நம்ம லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக தூங்கிறது, பகலில் தூங்கிறது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இயற்கை சார்ந்த உடல் வந்து இயற்கையோட ஒன்றிணைஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் இயற்கை சார்ந்த உணவுகளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜீரண உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாது.
சரி, இப்போ அல்சர் பிரச்சனை வந்துருச்சு, ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு வந்து ஒரு மாத்திரைகள் எடுக்கிறாங்க, ஒரு பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக சாஃப்டான ஆர்கன் அப்படிங்கிறதுனால அதை டேமேஜ் ஆகி அல்சர் பிரச்சனை ஏற்படும். ஸோ எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியம் கெடாமல் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ மூலிகை சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. இப்போ இந்த அல்சர் பிரச்சனை இயற்கையாகவே எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஒரு சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம், பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது தான் கண்டிப்பாக அல்சர் குணமாகும். இப்போ கை வைத்தியமாக இல்லை வீட்லேயே நம்ம வந்து ஒரு சில முயற்சிகள் பண்ணி முழுமையாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ப்ராப்பரான ஒரு மருந்துகளோடு சேர்ந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றமும் உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடணும், பசி இல்லாமல் சாப்பிட்ற உணவுகள் அனைத்தும் விஷமானது. ஸோ பசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும், குறிப்பாக ஆவியில் வேக வச்சக்கூடிய உணவுகள் எடுக்கிறது நல்ல விஷயம். நம்மளோட உணவில் வந்து அடிக்கடி மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம், ஒரு அருமையான ஒரு மருந்து. இப்போது அந்த அல்சர் அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பகுதியிலிருந்து ஆசனாவை வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள். ஸோ எந்த இடத்துல அல்சர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து அச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பகுதியில் ஒரு புண் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வயிற்றுப்பகுதியில், குடல் பகுதியில், நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் எந்த இடத்துல அல்சர் ஏற்பட்டிருந்தாலும், இந்த புண் ஏற்பட்டிருந்தாலும், அடிக்கடி நம்மளோட உணவுகளில் வந்து மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த புண்கள் வந்து ஆறிட்டே வரும். நம்மளோட லைஃப் ஸ்டைலோட நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். இந்த புண் ஆறத்துக்கான முயற்சிகள் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் இந்த அல்சரை தூண்டக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% குணம் ஆகாது. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து காரமான உணவுகளோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனா வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸோ நம்ம எடுக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட அந்த அல்சர் வந்து திரும்பவும் குணமாயிட்டே வரும், திரும்பவும் அது ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து தொடர்ச்சியாக வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த புண்கள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தேங்காய் பால், ரொம்ப முத்தின தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் எலசாக இருக்கக்கூடிய தேங்காயில் பால் எடுத்து காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நல்லெண்ணெய், செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் வந்து டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு 1 hour 2 hours கழித்து நம்ம நார்மலான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய்க்கு வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெய் வந்து நம்ம வெறும் வயிற்றிலும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி சமையல்லையும் நம்ம அடிக்கடி வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பிரண்டை, ஸோ பிரண்டையும் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது, பட் அதற்கு ப்ராப்பராக செய்யக்கூடிய வழிமுறைகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா பிரண்டைக்கு வந்து நம்ம சாதாரணமாகவே க்ளீன் பண்ணும்போதே கைகளில் வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அது முறையாக வந்து நல்லா வதக்கி ப்ராப்பரான ஒரு துவையல் மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் இந்த புண்களுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்குது. ஸோ வாழ்வியல் மாற்றத்தோட தொடர்ச்சியாக மருந்துகளும் எடுக்கும்பொழுது நம்ம இந்த அல்சர் புண்களை குணப்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ஜெயந்திங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தஞ்சாவூர் மாவட்டம். ஓகே, ஃபைன். மதி யாருக்கான கேள்வி? என் பையன் கேட்டிருக்கான். அவரோட வயசுமா? வயசு 34. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி கால் கொஞ்சம் பிராக்சர் ஆகி ஆபரேஷன் பண்ணியிருக்கு. சரிங்கம்மா. பண்ணி இப்போ ஒரு ஆள் இழந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் வலி இருந்துட்டே இருக்குங்க. எலும்பு எல்லாம் சேரணும், அல்சர் வேற இருக்கு, அதுக்கு என்ன ப்ராப்ளம் வேணும்? சரி, ஓகேம்மா. எலும்பு வந்து அந்த இடத்துல வலி இருக்கு, அதனால பண்ண முடியாது, வேற வலி இல்லாமல் பண்ணியாச்சு. ஓகே, மல்டிபிள் ஃப்ராக்சர் இருந்ததுங்களா? புரியல. ஓகேம்மா, ஒரு இடத்துல மட்டும் இருந்ததுங்களா இல்லை ரெண்டு மூணு இடத்துல ஃப்ராக்சர் இருந்ததா? ஒரே இடத்துல, ஒரே இடத்துல, முழங்கால்ல ஒரே இடத்துல. ஓகே. ஸோ இப்போது அந்த போன் வந்து ஃப்ராக்சராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியா, அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ ப்ராப்பரான ஒரு மருத்துவம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சீக்கிரமாக இதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம், பயப்பட வேண்டாம். ஸோ வலி இருக்குது, அதாவது தாங்கக்கூடிய வலிக்கு மீறிய வலிக்கு வேணால் நம்ம ஏதாவது வலி நிவாரணி மருந்துகள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலர் வந்து சின்ன ஒரு பெயின் கில்லர், லைட்டாக ஒரு வலி, ஒரு தலைவலி கூட
லைட்டாக தான் இருக்குது, பட் அதுக்கு கூட மாத்திரை போட்டுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப சிவியரான ஒரு பெயின் அப்படின்னா நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கலாம். இல்லை அடிக்கடி வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது அல்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் அந்த அல்சரோட பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இப்போ போன்ஸ் வந்து ஈஸியாக இப்போ ஃப்ராக்சர், ஹேர்லைன் ஃப்ராக்சர், இல்லை வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர், அதே மாதிரி எலும்புகள் வந்து இரண்டாக வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸில் கண்டிப்பாக அது இணைச்சி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இப்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் வந்து மாறும், அந்த ஃபியூஸ் ஆகக்கூடிய இடத்துல வந்து கால்சியம் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகி ஒரு சிலருக்கு வந்து க்ராஸாக வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த பிஓபி போட்டிருப்பாங்க, அது எந்தவித அசைவுகளும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்டில் விடுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இப்போது எளிதில் வந்து இப்போ எலும்புகள் முறிவுக்கு ஒரு அருமையான ஒரு வீட்டில் இருந்தபடியே நம்ம சீக்கிரமாக அந்த போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஒரு மருந்து வந்து பார்த்தோன்னா பிரண்டை. நம்ம பிரண்டை வந்து எளிதில் கிடைக்குது, நம்ம வீட்லேயே வந்து வளர்க்குறோம், இல்லை நம்ம ஈஸியாக அதுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் நம்மளுக்கு ஜென்ரலாகவே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்தோட மருத்துவ குணங்களோ இல்லை அதோடய அருமையும் நமக்கு தெரியறதில்ல. ஸோ பிரண்டையில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக 15 நாட்கள் வந்து பிரண்டை துவையலாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் கொடுக்கும் பொழுது போன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து கொடுக்கலாம், தொடர்ச்சியாக கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு 15 டேஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. இப்போ கால்சியம் மாத்திரை எடுக்கிறாங்க அப்படின்னா கால்சியம் மாத்திரை எடுக்க வேண்டாம், அந்த அளவுக்கு இந்த பிரண்டையில் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி எலும்புகளுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரண்டை எடுக்கும் பொழுதே வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் ஆற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மருந்து எடுக்கும் பொழுது மற்ற பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும், அதான் மூலிகை மருந்துகளோட மகத்துவம் கூட. ஸோ பிரண்டை கொடுத்துட்டே வாங்க. இதுக்கு கூட மருத்துவர் என்ன ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்களோ உங்களுக்கு அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ ப்ராப்பராக இப்போ ஃப்ராக்சர் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் தொடர்ச்சியான ஒரு அவர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் இந்த பிரண்டையும் எடுத்துக்கோங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை மருந்துகள் ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மருத்துவமனைக்கு டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஸோ தஞ்சாவூர்லேயும் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக போய் பாருங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, நான் ஆத்தூர்லேருந்து செல்வி பேசுகிறேங்கம்மா. ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தாங்கம்மா, கால் வலி இருக்கு. ஓகே, உங்க வயசு? வயசு 48 ஆகுதுங்கம்மா. ஓகே ஃபைன்மா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ. ஆ வணக்கங்கம்மா, சொல்லுங்க. எவ்வளவு நாளா இருக்கு? எனக்கு வந்துட்டு முழங்கால் வலி இருந்ததுங்கம்மா. சரி, நாங்க பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டோம். சரி, அது என்னாச்சுன்னா முழங்கால் மட்டும் வளைவா இருந்ததுங்கம்மா, முழங்காலுக்கு கீழே கொஞ்சம் வளைஞ்சிருந்தது. ஓகேம்மா. மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட போய் இது மாதிரி வளைஞ்சிருக்குங்க சார் அப்படின்னு சொன்னோம். மேல பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஏதோ இது மாதிரி ரெண்டு வச்சாங்க பின்னாடி குப்பர படுக்க வச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் இந்த எலும்பும் வலிக்குதுங்கம்மா, இப்ப மேல இருந்தே வளைய ஆரம்பிச்சிருச்சு, இடுப்புல இருந்து வளைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கால் மட்டும். சரி ஓகே. அது என்ன காரணமா இருக்குங்கம்மா? வெயிட் நார்மலா இருக்கீங்களா, அதிகமா இருந்தீங்களாம்மா? அதிகமா இருக்கேங்கம்மா, 88 கிலோ இருக்கு. ஹைட்டும் அதிகம் வெயிட்டும் அதிகங்கம்மா. ஓகே, இதுதான் ஒரு முக்கிய காரணம். சரியா, அளவுக்கு மீறி போகும்பொழுது அதுக்குரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டும் தாங்கக்கூடிய ஒரு ஜாயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூட்டுகள் தான், காலில் இருக்கக்கூடிய மூட்டுகள். ஸோ ஓவர் வெயிட் கொடுக்கும்போது அது பெண்டாக தான் ஆரம்பிக்கும். பெண்டான எலும்புகளை நிமிர்த்தலாம் முடியாது, ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ வளைஞ்சிருக்கக்கூடிய எலும்புகள் வந்து நேர்படுத்த முடியாது. பட் வலிகள் இல்லாமல் உங்களுக்கு அங்கே தேய்மானம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணம்னா, நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எலும்பு, அதாவது எலும்பில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லைனா வந்து தசைகளில் இல்லை வந்து தேய்மானம் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். அதாவது அந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரெயினாக இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் நார்மல் போனதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரான ஒரு
ஒரு 3-5 சிட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம வர்ம சிகிச்சை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பெயின் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓவர் வெயிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். உணவில் வந்து ரொம்ப கொழுப்பு சார்ந்த உணவுகள், நிறைய மாவுச்சத்தில் உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குரா சூர்ணம் கிடைக்கும். அதாவது எலும்புகள், நரம்புகள், தசைகள், அதே மாதிரி மூட்டு தேய்மானம், உடல் சோர்வு, தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த அமுக்குரா கிழங்கு வந்து ஒரு நல்ல மருந்து அமையும். இது ஒரு நர்வன் டானிக் அப்படின்னு நம்ம சொல்வோம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, இப்போது ஒரு 1-10 days ஃபீவரில் இருக்காங்க, அதுக்கடுத்து பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்டாமினா இல்லை அப்படின்னாலும் இந்த அமுக்குரா சூர்ணம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூட்டு வலிகளுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பாலில் காலையிலையும் நைட்டும் 5 கிராம் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு வலிகள் நல்லா குறையும். நம்மளோட மருத்துவமனையில் கண்டிப்பாக இது முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் வந்து ஒரு 6 months நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நம்மளோட மூட்டு வலிகளுக்கு வாதம் தான் ஒரு முக்கிய காரணம். ஸோ வாதத்தை தணிக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கடுத்து அங்கே தேய்மானத்தை வந்து சரி செய்யறதுக்கான முறைகளும் இரத்த ஓட்டமும் நரம்பு பிரச்சனைகளும் சரி செய்யறதுக்கும் மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். இது தொடர்ச்சியாக எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். மூலிகை மருந்துகளால் மட்டும்தான் வந்து இது முழுமையாக குணப்படுத்தவும் முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாமா, கண்டிப்பாக இது சரி பண்ணிக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது டிவி பார்த்து பேசாமல் ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம வயிறு வலி, வயிறு எரிச்சல், இது மாதிரியான சின்ன சின்ன குறிகுணங்கள் இருக்கிறத வச்சு தான் நம்ம அல்சர் இருக்குன்றது தெரியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வேறு என்னென்ன குறிகுணங்கள் வச்சு நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வயிறு உப்புசம், இதுதான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ அல்சர் பிரச்சனைக்கு கண்டிப்பாக வந்து பிளாட்டட் அப்டாமன் இருக்கும், வயிறு உப்புசம் பிரச்சனை ஏற்படும். இப்போது வந்து சாதாரண ஒரு தண்ணி குடித்தாலோ ஒரு எரிச்சலான ஒரு ஃபீல் இருக்கும், உணவு சாப்பிட்ட உடனே வந்துட்டு அவங்களுக்கு வயிறு ரொம்ப அப்படியே ஃபில் ஆன மாதிரி இருக்கும், வயிறு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்டில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதே மாதிரி வயிறோட மேல் பக்கம் வந்து ஊசியை வச்சு குத்துற மாதிரியான ஒரு வலிகள் வந்து காணப்படும். அதே மாதிரி நமக்கு செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயின் இருக்கும், ஒரு மாதிரி புல்லிங் பெயின் இருக்கும், இப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டா மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட விலா எலும்புகள்லையும் பார்த்திங்கன்னா மசில்ஸில் வந்து ஒரு பெயின் இருக்கும், ஒரு பிடிப்பு வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக்கான இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். ஸோ இப்போ கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே நம்ம ப்ராப்பராக டைமுக்கு சாப்பிட்றதில்ல, இல்லைன்னா அளவு வந்து கம்மியாக, இப்போ நிறைய பேர் வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 இட்லி சாப்பிட்றாங்கன்னா 1 இட்லி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இது மாதிரி அளவு குறைச்சி சாப்பிடும்பொழுது நமக்கு இந்த வயிறு உப்புசம் பிரச்சனை ஏற்படும். ஸோ உணவு வந்து கம்மியாக சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும்பொழுது என்னாகும்னா கண்டிப்பாக அல்சர் வரும், அதே மாதிரி வயிறு உப்புசம் பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த அல்சருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த இதெல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெடிசன்ஸ் கூட தேவைப்படாது. ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலோட நம்மளோட உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை நம்ம எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம். இப்போது இந்த அஜீரண பிரச்சனைகள், வயிறு உப்புச பிரச்சனைகள், இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை, அஜீரணத்தினால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, அதே மாதிரி அஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை, நிறைய பேருக்கு ப்ராப்பராக பசியே இருக்காது, டைமுக்கு பசிக்க மாட்டேங்குது, பசி எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணுங்கிற கான்செப்டில் நான் இருக்கேன், 1 day ஃபுல்லாக கூட நான் பட்னியாக இருக்கேன் ஆனால் எனக்கு பசியே இல்லை, ஒரு மந்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பட் ஆனால் வயிறு உப்புசம் இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில மருந்துகள் கொண்டு நம்ம அதை குணப்படுத்திக்கலாம். ஸோ நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, இந்த 8 மூலிகையும் நம்ம வீட்டில் வாங்கி நம்ம மருந்துகள் செஞ்சு நம்ம சாப்பிடும்பொழுது முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வந்து உபயோகப்படுத்திக்கணும். மற்ற எல்லா மருந்துகளும் வந்து சமாளம் எடுத்துக்கலாம். 5-5 கிராம் எடுத்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணி சலித்து
ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்மாக இருக்கும் பொழுது அது ரிலீஸ் ஆகாது, ஒரு சிலருக்கு அப்படியே வயிறு வந்து கல் மாதிரி அப்படியே உப்பி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹாஃப் ஸ்பூன் எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு சிலருக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி இந்த ரீகர்ஜிடேஷன் சொல்லுவோம், அதாவது சாப்பிட்ட உணவு வந்து மேலே மேலே வரும், வந்துட்டு வந்துட்டு போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை வந்து எடுக்கும்பொழுது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த மருந்தை வந்து புளிக்காத மோரில் கூட கலந்து எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறமா கூட வெந்நீரில் எடுத்துக்கலாம், இல்லை புளிக்காத மோரில் எடுத்துக்கலாம். ஸோ அது எடுக்கும்பொழுது சளி தொந்தரவுகள் கூட நமக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். சுக்கு மிளகு இருக்கிறதுனால நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், வந்தவங்களுக்கு தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். நம்ம அஜீர்ண பிரச்சனைக்கு மருந்து எடுத்துகிட்ருப்போம், ஆனால் உடலில் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கோம். சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகைக்கு பல மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஒரு மூலிகை எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் இயல்பாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மருந்துகள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் எடுத்தாலே அவங்களுக்கு முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு பெயர் வந்து சித்த மருத்துவத்தில் அஷ்டச்சூரணம் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ எட்டு மூலிகைகள் கலந்த இந்த அஷ்டச்சூரணத்தை வந்து நம்ம எடுக்கும்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளும் குணமாகும். இதே சூரணத்தை வந்து நம்ம சாதத்தோட முதல் வாயில் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பிடி சாதம் நம்ம சாப்பிடும் போது ஒரு சுடு சாதத்தில் முதல் வாயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து இந்த அஷ்டச்சூரணத்தை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி முதல் வாயில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுதும் இந்த ஜீரண ப்ராசஸ் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சூப் வந்து கொடுப்பாங்க. என்னென்னா அதில் நிறைய மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சாப்பிடும் பொழுது அப்பிடைசர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து நம்ம ஹெவியாக சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த அஷ்டச்சூரணம் எடுக்கும்பொழுது ப்ராப்பராக செரிமானமாக ஆரம்பிக்கும், வயிறு உபசம் பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அல்சர் இருந்தால் கூட இந்த மருந்துகள் எடுக்கும்போது குணமாகும். பட் அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி எடுக்கணும். ஹாட் வாட்டரில் எடுக்கக்கூடாது, வெண்ணெயிலையோ இல்லைனா பால்லையோ கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் காரத்தன்மை, சுக்கு மிளகெல்லாம் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அதை கூட எடுக்கக்கூடிய அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எடுக்கக்கூடிய சைட் மெடிசன்ஸ் வந்து அதுவும் மருந்து தான். இப்போ ஒரு பவுடர் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா தேனில் கலந்து எடுத்துக்கோங்க, பாலில் கலந்து எடுத்துக்கோங்க, இல்லை நெய்யில் எடுத்துக்கோங்க, வெண்ணெயில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே அனுபானம் அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போது ஒரு மருந்துகளில் காரத்தன்மை இருக்குன்னா அல்சர் பிரச்சனைகளுக்கு அந்த காரம் சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம வெண்ணெயிலேயோ இல்லை பால்லேயோ நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த காரத்தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்கும், வயிறு எரிச்சல் பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராப்பரான ஒரு மருந்து மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நம்ம மருந்துகள் எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வீட்லேயே வந்து கை வைத்தியமாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அஷ்டச்சூரணத்தை வந்து அல்சர் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெந்நீரில் எடுத்தாங்க அப்படின்னா வயிறு எரிய ஆரம்பிக்கும். அப்படின்னு நினைப்பாங்கன்னா ஒரு மருத்துவ குறிப்பு மருத்துவர் சொன்னாங்க நம்ம சாப்பிட்டோம் நமக்கு சரியாகலையே அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ப்ராப்பரான இப்போ நம்ம சொல்லக்கூடியது வீட்டிலருந்து முயற்சி பண்ணி பாருங்கள், பட் ப்ராப்பரான மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் எடுக்கிறதா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு நபருக்கும் அதே மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு மருந்துகளும் வேரியாக ஆரம்பிக்கும், எல்லாருக்குமே ஈக்குவலாக வராது. கண்டிப்பாக இதையும் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? தர்மன் நம்பர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தர்மனுங்க சார், காஞ்சிபுரம் போதில் சார் போகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் சார். உங்கள் வயசு? வயசு 48. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் மேடம், பைக்கில் வீழ்ந்துட்டேன் மேடம். ஓகே, எப்போ விழுந்தீங்க? அது நான் வீழ்ந்து ஒரு 10 மாதம் ஆகுது. சரிங்க. அது முட்டுக்கு எலும்பு ஒன்றி போச்சு. சரி, எலும்பு துண்டாக போச்சு. அதை ஆபரேஷன் பண்ணாங்க. அதை வந்து பிளேட்டு ஸ்க்ரூ வந்து இது சி வச்சுச்சுங்க, செப்டிங் ஆகி போச்சு சொல்கிறாங்க. சரிங்க. செப்டிங் ஆகி போய் சி வச்சுச்சுங்க. சி வந்து என்ன அதுக்கு சி நேற்றத்துக்கு என்ன கொஞ்சம் சொல்லுங்களா? ஓகே, அதாவது இப்போ உங்களுக்கு இருக்கிற நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் அட்மிட் ஆகிட்டு கூட அது ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.
ஏன்னா ஒரு சீழ் வந்துட்டே இருக்கு, அடிபட்டு 10 மாதம் ஆகுது. இவ்வளோ காலமும் நீங்கள் முறையாக சிகிச்சை முறை எடுக்காததுனால தான் உங்களுக்கு இந்த செப்டிக் ஆயிருக்கு. இப்போ நம்ம உடலில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக, அதாவது என்னென்னா இப்போ ஸ்க்ரூ வந்து வேறு சூழல் இல்லாததுனால நம்ம ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் அதுவும் வந்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பஸ் வருது, அதுலேருந்து வந்துட்டு டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது வீட்டு வைத்தியம் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியாது. ப்ராப்பரான மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் தொடர்ச்சியாக அந்த டிஸ்சார்ஜ் வந்து வரது ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கப்புறமும் ப்ராப்பரான ஒரு மருந்துகள் எடுக்கும்பொழுது இது முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்துகள்லையோ உங்களுக்கு முழுமையாக குணம் கிடைக்காது. ஸோ ஒரு ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவலியாக இருந்தால் கூட அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அலட்சியத்தனமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உடனே இமீடியட்டாக போய் ஒரு மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வினோதினி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வினோதினி? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணிருக்கேங்க மேடம். ஓகே ஃபைன். எனக்கு 32 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. இப்போ 2 டேஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லேசான தலை சுத்தல் இருந்ததுங்க மேடம். பின்னாடி தலை லேசா வலி இருந்தது. ஓகே. சோ செக் பண்ணி பாக்கும்போது 140 100 பிரஷர் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க மேடம். ஓகே. அதான் சரி, அதுக்கு என்னன்னு ட்ரீட்மென்ட் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம்னு தான் மேம் கால் பண்ணேன். ஓகேம்மா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க மேடம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம். சரி, ஓகே. ப்ராப்பரா தூங்குறீங்களாமா? ஆ, தூக்கமெல்லாம் 10:00 நைட் படுத்துறவங்க மேம். மார்னிங் 6:30 அந்த மாதிரி தான் மேம் எழுறது. ஓகே. வேற ஏதாவது டென்ஷன் இருக்கா? டென்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க மேடம். வீட்ல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஓகே. டென்ஷன்லாம் வேற இல்லைங்க மேம். சரி, இப்ப திரும்ப ரிப்பீட்டா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பிரஷர் செக் பண்ணீங்களா? திரும்ப இல்லைங்க மேம், முந்தானதுதாங்க மேம் அந்த மாதிரி லேசான தலைவலி இருந்தது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் 140 100 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. பட் இப்போ அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களாமா? இல்லைங்க மேடம், எதுவும் இல்லை. சரி, ஓகே. இப்போ தலை சுத்தல் இருக்கா? லேசான தலை சுத்தல் இருக்குங்க மேடம், 2 டேஸாகவே. சரி, ஓகேம்மா. நீங்கள் திரும்ப ரிப்பீட்டாக ஒரு ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 3-10 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியுமே பாருங்கள், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள். அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 100 இருக்கா, இல்லை 90 வருதா, இல்லை 80 வருதா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த டைஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப 100 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஹைப்பர் டென்ஷன் தான். பட் ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு சில ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பட் அது திரும்ப நார்மலாகவே வந்துடும், ஒரு சிலருக்கு இயற்கையாகவே நார்மல் ஆகிடும். ஸோ திரும்பவும் அதே மாதிரி 100 உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது, ஒரு 5-10 ரீடிங்ஸ்லேயும் உங்களுக்கு 100 மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தான் நமக்கு அடுத்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணுமான்றதை யோசிக்கணும். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சுட்டு, ஒரு பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஒரு முறை நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ண ரீடிங்கோ வச்சு நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி திருப்பி டெஸ்ட் பண்ணி ஒரு ரீடிங் மாதிரி எடுத்துகிட்டு அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மருத்துவமனைக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. ஒரு சிட்டிக்கே கம்மியாக சாப்பிடணும், ரொம்ப கம்மி பண்ணுங்கிறது இல்லை. இல்லை உப்பே இல்லாமல் சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லை, உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆயில், ரொம்ப நமக்கு கொழுப்பு சத்து அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாலும் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ கொஞ்சம் கொழுப்பு இந்த டயட் வந்து ஃபேட் டயட்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெஷரை வந்து நார்மலாக எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, மருதம் பட்டை அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு இது ஒரு நல்ல மெடிசன்ஸு. ஸோ டெய்லி வந்து காலையிலையும் நைட்டும் 2 3 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த பிளட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வரும். இதை தாண்டி எதனால் இந்த ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு 32 வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் இருக்கா? ஸோ பேசிக்காக வந்து நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எப்போ தூங்குறீங்க, என்ன டயட் ப்ராப்பராக எடுக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பேசிக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு இசிஜி மட்டும் பார்த்துருங்க, ஒரு ரீடிங் இசிஜி மட்டும் பார்த்துட்டு
ஸோ அது நார்மல் அப்படின்னா பயப்பட வேண்டாம். அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து எக்கோ டெஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஒரு எக்கோ டெஸ்ட் பார்த்துட்டு வால் பம்பிங்லாம் நார்மலாக இருக்கா, மசில்ஸ் ஹார்ட் மசில்ஸ்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம எக்கோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், அதுக்குரிய அடுத்த முயற்சிகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பவுமே ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம அலட்சித்தனமாக விடக்கூடாது. இப்போ உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லலை. இப்போது ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து நமக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுக்கலை, இல்லை ஒரு 10 நாள் மருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் மருந்து போட மறந்துடுவாங்க, இல்லை மருந்து போடுறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ அந்த ப்ரெஷர்னால என்னாகும் அப்படின்னா ஹெமரேஜ், பிளட்டில் வந்து பிரெயினில் வந்து பிளட் கிளாட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு அந்த பக்கவாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ப்ரெஷர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ப்ராப்பரான அந்த பிளட் ப்ரெஷரும் இல்லை மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மூலிகை மருந்துகள் இருக்குது, பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தொடர் சிகிச்சையாக எடுக்கும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் இல்லை சர்க்கரை நோய், தைராய்டு பிரச்சனைகள், அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நீர்க்கட்டிகள், அதே மாதிரி கிட்னியில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், மைக்ரெயின், எலும்பு தேய்மானங்கள், கழுத்து எலும்புகள், இடுப்பு எலும்புகள், மூட்டு வலிகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சித்தர்களோட மூல காரணம் உடலை தேங்கிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்ற மாதிரியான மருத்துவ சிகிச்சை முறைகள் தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் எளிதில் குணமாகுது, நீண்ட காலம் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட மருத்துவமனையில் நாங்களே வந்து மருந்துகள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால மருந்துகளோட எடுக்கக்கூடிய மாத காலம் வந்து ஒரு 6 மாத காலம் நீங்கள் எடுத்தால் போதுமானது. அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோயும் வராது. ஸோ பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனையில் இந்த ப்ரெஷரை வந்து நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கும் மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி ஹார்ட்டில் வந்து பம்பிங் ரேட்டு அந்த இஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக ஒரு இசிஜி எடுத்துகிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பத்மா அப்படின்னா. ஓகே, ஃபைன் மந்த். யாருக்கான கேள்விமா? எனக்காகவும். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் பத்மா. சரிங்கம்மா. வயசு 63 ஆகுது. சரிங்கம்மா. ஒரு 6 மாசத்துக்கு முன்ன வீட்டுல வயிற்று இருந்துட்டா. சரி. இடுப்பு எலும்பு கிராக் ஆயிட்டு இருந்தது. ஓகேம்மா. 3 நாள் அட்மிட்ல இருந்தேன். சரி. அந்த டேப்லெட் கொடுத்து குளுக்கோஸ் ஏத்தி 3 மாசத்துக்கு எடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. இப்ப 6 மாசம் ரெஸ்ட் எடுத்துருக்கேம்மா. இருந்தாலும் வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போன இல்லை, கொரோனா. சரி, ஓகே. என் 3வது மாடியில் இருக்கேன், இறங்கி ஏறி இறங்க முடியல, என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க. சரிங்கம்மா. இந்த இடுப்புக்கு கீழே 2 பட்டஸ்க்கும் ரொம்ப பெயின், ஜாஸ்தியாக இருக்கு. சரி, ஓகே. உடஞ்ச இடத்துல வலி இல்லைம்மா, உடஞ்ச இடத்துல வலி லீஸாக இருக்கு, 2 பட்டஸ்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்கு. சரி, ஓகே. உட்கார்ந்தே இருப்பீங்களா, படுத்துட்டே இருப்பீங்களா? உடம்பெல்லாம் போட்டுருது. சரிம்மா, நடக்கிறீங்களா? எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ பல நோய்கள் வராமல் தடுக்கும், இருக்கிற நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும் படிப்படியாக. நம்ம மோஷன் பிரச்சனைக்காக மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம், பட் அதற்குரிய அந்த 3 மூலிகையிலும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ
இந்த நெல்லிக்காய் இருக்கிறதுனால நமக்கு உடலில் வந்து இம்யூன் பவர் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து இந்த நெல்லிக்காய் நம்ம கடுக்காய் நெல்லிக்காய் இல்லை நம்ம எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த இம்யூன் பவர் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம திரிபலான்னு சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே வாங்க ஆஸ் இட் இஸ். ஓகேவா? இப்போது உங்களுக்கு அந்த இடுப்பு எலும்புகளை இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது, இல்லை பல்ஜி இருக்கா, இந்த ஃப்ராக்சர்னால் சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் இல்லாத ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த எல்லா ரிப்போர்ட்டையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மொபைலே வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி மருந்துகள், உங்களுக்கு தேவையான மருந்துகள் வந்து நாங்கள் கொரியர் பண்ணுவோம், இல்லை ஹோம் டெலிவரிஸ் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 40-க்கும் மேற்பட்ட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. ஸோ நேரில் வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் என்ன அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஃபோன்லேயும் நம்ம கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கொரோனா பீரியடில் ரொம்ப ஏஜ் ஆனவங்க மருத்துவமனைக்கு வர பயமாக இருக்குது, வீட்டிலே தான் நான் இருக்கேன் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மூலிகை மருந்துகள் நம்ம நீங்கள் கொரியர் மூலமா வாங்கி பயன்பெறலாம். ஸோ ப்ராப்பராக உங்களை ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மருந்துகளும் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் கீழே ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் அனுப்பி வைங்க. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து சுந்தர். ஓகே சார், மோனகட கொடுமூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் சம்பந்தத்துக்கு. ஓகே சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு. சரிங்க. இப்போ வந்து எனக்கு பாதை எரிச்சல் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரிங்க. ஏற்கனவே வந்து எங்கள் ஒய்ஃபுக்காக உங்கள் மருத்துவமனையில் வந்து பார்த்தோம். சரிங்க. அவங்க மூட்டு முடியாது எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் வந்து 2 மாதம் எடுத்தோம். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனாலாம் வர முடியல. சரி சரிங்க ஐயா. இந்த பாதை வந்து இந்த சைடு, இந்த ரைட் சைடு வந்து அந்த தொலைவில் வந்து இது வந்து நரம்பு இருக்குது. மருந்து இன்சுலின் போடுறீங்களா, ஊசி போடுறீங்களா, இல்ல மாத்திரையா? இல்ல ஆங்கில மருந்து அலோபதி. அதான் ஐயா, ஊசி போடுறீங்களா, இன்சுலின் போடுறீங்களா? என்னால இன்சுலின் இல்ல. சரி, இது ப்ளட் சுகர் மட்டும் தான். ஓகே, இனிப்பு சாப்பிடுறீங்களா? என்ன மேடம், சக்கரை சாப்பிடுறீங்களா, ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல மேடம், அதாவது காபி சாப்பிட்டா வந்து சக்கரை சாப்பிட்டா ஒண்ணு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உடம்புல வந்து அந்த இனிப்பு நீர் வந்து உடம்புல இருக்கு. நீங்க இன்னும் இனிப்பு சுவை போட்டுட்டே இருந்தீங்க, கம்மியான அளவுல தானே சாப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா கூட எப்படி உங்களுக்கு முழுமையா குணமாகும்? கண்டிப்பாக குணமாகாது. உணவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடு அவசியம், சரிங்களா? இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து சர்க்கரை நோயாளிகள் தேன் சாப்பிட்லாம், பனைவெல்லம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுக்கும் வந்து கேட்டகரிஸ் இருக்குது. இப்போது பனைவெல்லம் சாப்பிட்டும் HbA1c கண்ட்ரோலில் இருக்குது, நார்மல் இருந்தால் மட்டும்தான் தேனாக இருந்தாலும் சரி பனைவெல்லம் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் சுகர் எந்த வகையான இனிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ எடுக்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றதுன்றது நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பாதை எரிச்சல் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோயினால தான் இருக்குது. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சிறு குறிஞ்சான், சீந்தில் பொடி, நெல்லி பொடி, நாவல் கொட்டை பொடி, வெந்தயம் இது எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் 5 கிராம் வெந்நீரில் எடுத்துக்கோங்க.
சர்க்கரையுடைய அளவு நல்லாவே குறைஞ்சி வரும். அதற்கு கூட கொய்யா இலை கஷாயம் வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக இருக்கும். இந்த கொய்யா மரம் இல்லை நியர்பை இருந்தாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும், அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஸோ அந்த கொய்யா இலைகள் வந்து 5-8 இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு காலையில் 50 கிராம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க. இந்த கொய்யா இலை கஷாயம் சாப்பிட்டு சுகரோட கண்ட்ரோல் வித்தின் 10 நாள்லேயே நார்மலுக்கு வந்தது நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் நீங்கள் சைட் பை சைடாக ஃபாலோ பண்ணும். பட் ப்ராப்பரான ஒரு மருந்துகள் எடுத்தால் மட்டுமே சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம். நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ண முடியும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். நல்ல பெட்டி கட்டுறீங்க. பை ஃப்ரம் யூ ஆல்.